ஹாய் தேர், வெல்கம் யூ. எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க ஒரு ஜாப் என்னென்னா, 2024 ஆண்டில் கண்டிப்பாக அது ஜிடிஎஸ் ஜாபாக தான் இருக்கும். அதாவது 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு மார்க் அடிப்படையில் இந்த வேலையானது கொடுக்குறாங்க. இந்தியா முழுவதும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு 8000 வேகன்சி கண்டிப்பாக கிடைக்கும். இந்தியா டோட்டலாக நம்ம பார்க்கும்போது ஒரு 45,000 ஒரு 50,000 வேகன்சி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த ஜாப் பொறுத்தவரை எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், மார்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு இருக்க போது. எல்லாருமே வந்து விண்ணப்பிச்சுக்கலாம், 10th பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஏதோ ஒரு லக் இருக்குது அப்படின்னா குறைவான மார்க் இருந்தாலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை 2 நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வெளியிடுவாங்க. பிக் நோட்டிஃபிகேஷன் 2 வெளியிடுவாங்க. ஒன்று கொஞ்சம் ஒரு குறுகிய வேகன்சி வச்சு, மிடில் ஒரு ஸ்பெஷல் டிரைவ் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வெளியிடுவாங்க. இப்போ நம்ம எதிர்பார்க்குறது ஸ்கெடியூல் 1 நோட்டிஃபிகேஷனுக்கு. ஸ்கெடியூல் 1 நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை அதற்கான வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு. அந்த வேலைகள் எல்லாமே 2ஆம் மாதம் பிப்ரவரியில் கண்டிப்பாக முடிவு அடைஞ்சிரும். முடிவு அடைஞ்சிட்டு ஒருவேளை பிப்ரவரி மாதம் இறுதியிலையோ அப்படி இல்லைன்னா மார்ச் மாதம் தொடக்கத்தில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆனது ஜிடிஎஸ் சைட்லேருந்து வெளியிட்டுருவாங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இது போன்ற பதவிகள் வந்து இருக்குது. நீங்கள் இதுக்கு கட்டாயமாக விண்ணப்பித்துக்க முடியும். எல்லாருமே வந்து நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்க அப்ளை பண்ணும்போது. அந்த மிஸ்டேக்லாம் ஒரு பெரிய இதுவாக நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாரிலாம் தற்போது வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. எப்படின்னா, ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது. இதுலேயும் அதுலேயும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். டாக்குமெண்ட்லேயும் இவங்க கொடுத்த ஆன்லைன் இன்ஃபர்மேஷன்லையும் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா முன்னால் அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லைங்க தவறாக இருக்கீங்க அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு சின்ன சின்ன ரீசன்காகலாம் நம்ம ரிஜெக்ட் வந்து பண்ணக்கூடாது. அந்தமாரி பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்காத போகுது, நமக்கும் வந்து வேலை சுமையாக இருக்குது, திரும்பியும் வந்து அந்த ஆட்களை வந்து நிரப்ப வேண்டியதாக இருக்குது. ஸோ ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை வருது அப்படின்னும் போது அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாரியும் போயிட்டு இருக்குது. அதாவது மார்க்கில் ஏதாச்சும் மிஸ்டேக்னால் கண்டிப்பாக நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. மற்றபடி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரொம்ப ஒரு பெரிய அளவில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தவரை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன அப்டேட்லாம் கொடுக்குறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ தான் தற்போது இருக்க இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு நான் வெப்சைட் லிங்க் வேணால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷன் விடுங்க அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு கோரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராசஸ் எல்லாம் பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக வந்து முடிவு அடைஞ்சிரும். இது எல்லாமே சொல்கிறது ஸ்கெடியூல் 1க்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. அஃபிஷியல் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிப்ரவரி மாதம் இறுதியில் அப்படின்னா மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக ஸ்கெடியூல் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் கட்டாயமாக விண்ணப்பித்துக்க முடியும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மேலும் புதிய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.